குட் மார்னிங் டுவெல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப நம்பர் த்ரீயோட கம்பேரிசன். ஏற்கனவே ப ஒன் டூ பார்த்துருக்கோம். ஒன் டூவில் ஃபஸ்ட் வந்து பு பு பு, அப்புறம் டு டு, இப்போ சி, அப்புறம் இஜ். ஓகேவா? ஸோ இது எல்லாம் விஎல், இது எல்லாம் விடி. ஓகே, விஎல் அண்ட் விடி. பு பு டு டு ஜி. இப்போ தேர்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கிராஃபி மாதிரியே இருக்கும், லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும், பி பி மாதிரியே இருக்கும், அண்ட் தென் டி டி மாதிரி இருக்கும். இந்த ஃபோனியும் பார்க்கும்போது ஜஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? இதில் இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் அல்ஃபபெட்டில் 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், டிஃப்ரெண்ட். ஆனால் இதோட சவுண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். இது நம்ம எழுதணும்னு இல்லை, இதோட சவுண்ட் வந்து ச், அண்ட் இதோட சவுண்டு இஜ். சிம்பிள், தமிழில் ஈஸியாக ச் இஜ். தமிழ் இச்சு சொல்லும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷில் இஜ்ஜு சொல்லும் இல்லையா? ஸோ தமிழில் இஜ்ஜு, வடமொழி எழுத்து இஜ்ஜு, இது தமிழ் எழுத்து இச் அந்த மாதிரி சேம். ஓகே, தமிழை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது தான். ரைட், இதோட ப நம்பர் த்ரீயோட கம்பேரிசன். ஓகே, ச் விஎல் ஜ் விடி வாய்ஸ்ட் ச் ஜ் ச் ஜ் ச் ஜ் ச் ஜ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கான்சன்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 8 பர்ஸ் இருக்குது, 8 பர்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஜ் ரைட். ஸோ கம்பேரிசன், சோப் ஜோப், சோப் ஜோப், கேச் கேச், கெய்ஜ் கெய்ஜ், பேட்ச் பேட்ச், பெய்ஜ் பெய்ஜ், ச் ஜ் ச் ஜ் ச் ஜ், அண்ட் சின் சின். இது ஜின், சின் ஜின், சின் ஜின், சோப் ஜோப், கேச் கெய்ஜ், பேட்ச் பெய்ஜ், சின் அண்ட் ஜின், ச் ஜ். இது மட்டும் கரெக்டாக இருக்கணும். இதை பிடிச்சிக்கிட்டு இஜின்னு சொல்லக்கூடாது, இதை பிடிச்சிக்கிட்டு இச்சன்னு சொல்லணும், சின்னு சொல்லக்கூடாது, ஜின் ஜின் வாய்ஸ்ட் ஜ். ஓகேவா? தேங்க்யூ.